நம்ம நாய்களுக்கான ஒரு கிரிமேட்டோரியம் வந்து நமக்கு நாமே திட்டத்துக்கு கீழே எஸ்பிசிஏ இடத்துல வந்து ப்ரைவேட் கான்ட்ரிபியூஷனோட ரோட்டரி கான்ட்ரிபியூஷனோட 35 லட்சம் மதிப்பில் இங்கே கட்டியிருக்காங்க. இதோட இது என்னென்னா, ப்ரைவேட்டு யாராவது வீட்டில் நாய் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் பேசிஸில் காசு வாங்கி, மற்றும் மற்ற நம்ம தெரு நாய்களுக்கு வந்து இலவசமாக இங்கே வந்து கிரிமேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டும் செய்யப்பட்டது. ஒரு நாளுக்கு வந்து 6 நாய்கள் எந்த ஒரு கழிவு வெளியே வராமல் இங்கே வந்து எல்பிஜி கேஸ் மூலமாக அது வந்து கிரிமேட் பண்ணி அதில் வர பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இங்கே சுத்திகரிக்கப்பட்டு வெளியில் எந்த ஒரு கழிவும் வெளியே போகாமல் இங்கே வந்து சுகாதாரத்து எந்த கேடு இல்லாமல் கிரிமேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து இந்த செய்யப்பட்டுள்ளது. இப்போ அதுதான் அவங்க கால்குலேட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் வரணும் அந்த அடிப்படையில் எஸ்பிசிஏல வச்சு ஒரு சப்ஜெக்டாக வச்சு அதில் தீர்மானம் பாஸ் பண்ணி அது வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ வந்து யார் விருப்பம் தெரிவித்தாலும் கொண்டு வர மாதிரி தான் நம்ம இங்கே ஏற்பாடு செய்ய போகிறோம். யார் வந்து அவங்க வீட்டில் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். தெரு நாய்கள் வந்து நம்ம மாநகராட்சி மூலமாக எங்கேயாவது அவங்களுக்கு உடல் கிடைச்சது தான் இங்கே கொண்டு வந்துட்டு அவங்க பேர்ன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நாய்கள் இருக்குது, இப்போ கணக்கும் எடுத்திருக்காங்க, 1 லட்சத்துக்கு மேலே நம்ம நாய்கள் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறது. அது வந்து தெரு நாய்கள் நம்ம சொல்கிறது. அந்த தெரு நாய்கள் அப்பப்போ இருக்கை முறையிலே வந்து அவங்களுக்கான சாவு ஏற்படுற தருணத்தில் அது இயற்கைக்கு எந்த பாதிப்பு இல்லாமல், நம்ம ஊர் பகுதியில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, நிறைய இடம் இருக்கும் புதக்கலாம், ஆனால் நம்ம மாநகரத்தில் அந்த மாதிரி இடம் நமக்கு இல்லை. ஸோ அது வந்து சுகாதாரத்துக்கு கேடு இல்லாமல், அது வெளியில் கிடைச்சதுன்னா சுகாதாரத்துக்கு ஒரு கேடு ஏற்படும், சுகாதாரத்துக்கு கேடு இல்லாமல் வந்து அந்த பாடி நம்ம சயின்டிஃபிக்காக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரூரலில் தேவைப்பட்டேன், ஏன்னா இதுக்கு ஒரு காஸ்ட் வரும். சிட்டியில் வந்து நமக்கு இடம் இல்லாதனால இந்த காஸ்ட் பே பண்ணக்கூடிய ஒரு நாய்களும் வரும், அதனால அது வந்து நம்ம சம்பாதிக்கலாம். காஸ்ட் எப்படி வரும், தேவை எப்படி இருக்குது பார்த்துட்டு ரூரல் ஏரியாலும் பரிசீலிக்கும். சரி, தேங்க்யூ.